எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டிய சோரில் என்ன புடப்படுறான் அப்படி பார்க்க போகிறோம். பாண்டிய சோரில் மீனா ரஜிதர் மூணு மருமகளை தங்க மேல் மூணு பெருமை செய்து நம்ம நந்து மாமாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்க போகிறோம், பிறந்தநாளை புதுசாக கொண்டாடணும் அப்படின்றது சந்தோஷத்தோடு போகிறாங்க. அங்கே தான் போகும்போது என்ன ஆகுதுன்னா, வீட்டில் சொல்லாமல் வந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேறங்க போகிற தங்கமேல் வீட்டுக்கு போகிறோம் பொய் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது, அங்கே போன உடனே போய் வந்து அங்கே சட்டையை வந்து எடுத்து காட்டுறாங்க. ஒவ்வொரு சட்டையாக உடனே ஒரு சூப்பராக ஒரு சட்டையை வந்து எடுத்துடுறாங்க, 1800 ரூபா. ஒவ்வொன்றுக்காக பில்லை வந்து எடுத்து எடுத்து வந்து தங்கமேல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியை ட்ரெஸ்ஸு எடுத்துடுறாங்க. உடனே ராஜி, நான் பணம் தரேக்கான் வாயை மூடு அப்படின்னு சொல்லி மீனா திட்டாங்க. நான் பே பண்ணுறேன் வாயை மூடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க பே பண்ணுறாங்க. தங்கமயில் கையில் பைசாவே இருந்து கிடையாது. மாமா வந்து 200 ரூபா கொடுத்துருவாங்க, 200 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு முகத்தை வந்து தொங்க போட்டு வராங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் சரி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் வாங்க, அத்தைக்கு புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அத்தைக்கு வந்து புடவை எடுக்கிறாங்க. அப்புறம் அத்தைக்கு புடவை எடுத்த உடனே சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு வேண்டாம் மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்குன்னு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாமா அவர் என்ன சின்ன குழந்தைய, அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, என்னால் வர முடியாது, சரி நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வாங்கிக்கோங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி இருக்கீங்க அக்கா, மூணு வாங்கி மூணு பேரும் சாப்பிட்லாம் சொல்லி மூணு பிரியாணி வாங்குறாங்க. அதுக்கு வந்து ராஜி வந்து பணம் கொடுக்குறாங்க. உடனே தங்கமேலுக்கு வந்து முக உரமாய் போகுது, பிரியாணிக்கு ராஜி வந்து பணம் கொடுக்குறா, மீனா வந்து துணிக்கு பணம் கொடுக்குறா. நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை வந்து தொங்க போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலையிலேருந்து மீனா வந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. செந்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இனிமேல் உனக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு ஒரேடியாக இப்போ விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கடையில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவள் அப்பா வந்து ரெட்டே வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி செந்தில் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சுமே நிற்கிறாரு. நம்ம பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு மீனா ஒரேடியாக நம்மளை விட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு. நாளைக்கு வந்து என்ன கட்டாங்கிறாங்கன்னா உடனே ஓடி போய் ஒவ்வொரு இடமா தேடுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஆஃபீஸில் வீட்டில் தெரியுன்னா கடைசியாக பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன என்னை காணணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தியா அப்படின்னு கேட்குறேன். என்னை விட்டு ஒரேடியாக போப்புறியா அண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. நீ மட்டும் இன்னும் பதறி போய் ஓடி வர, நீ தான் பேச மாட்டிய, அப்புறம் நான் இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து செந்தில் வந்து பேசிடுறாரு, நாளைக்கு வந்து இதெல்லாம் காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேங்க்ஸ்.